வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அன்பர்களே எங்களுடைய ஸ்ரீ ஜோதிட சார்பாக உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய் நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் நிறையா புது புது விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டு வருகிறேன் இதை பார்த்து நிறைய அன்பர்கள் ஆதரவு கொடுக்குறீங்க உங்களுக்கெல்லாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன் வெளியூர்லேருந்து நிறைய அன்பர்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு எங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபோன்லேயே ஜாதகம் பார்க்குறீங்க சில அன்பர்கள் வந்து நேரில் பொருட்செலவு பண்ணிவிட்டு நீங்கள் வர வேண்டாங்கிறதுக்காக தான் தொலைபேசியில் நேரடியாக ஒரு மணி நேரம் உங்கள்கிட்ட பேசுகிறோம் உங்களுக்கு என்னென்னலாம் விளக்கம் தேவையோ அத்தனையும் விளக்கமோ நீங்கள் நேரில் வந்தால் என்ன கொடுக்க முடியுமோ அதை தொலைபேசிலே கொடுக்குறேன் உங்கள் ஹாரஸ்கோப் பார்த்து பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் அது தெரியும் ஆனால் நிறைய பேர் பார்த்து நண்பர்களாகவும் ஆயிருக்குறீங்க உங்களுக்கெல்லாம் கூடான கோடி நன்றி இப்ப இந்த இருபத்தாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அன்று வாக்கிய கணித முறைப்படி இந்த சனி பகவான் பெயர்ச்சி தனுசு ராசியில் இருந்து மகர ராசிக்கு தன் சொந்த வீட்டுக்கு ஆட்சி பலம் பெற்று வருகிறார் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான முறைகளில் சொல்கிறாங்க நாம் சொல்லக்கூடிய முறை வேறு இந்த முறை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பரிகாரமும் சேர்த்து சொல்லலாங்கிற முடிவில் இருக்கும் இப்போ இந்த மேசராசிக்கு வந்து இயற்கையில் பொதுவாக இயற்கையில் சனி பகவான் வந்து காலபுருஷருக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் இயற்கையிலேயே சனி பகவான் வந்து காலபுருஷனுக்கு பத்துக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் பத்தாம் இடம் என்ற என்பது தொழில் ஸ்தானம் பதினொன்று என்பது லாப வீடு ஸோ இந்த பத்துக்கும் பதினொன்று கூட சனி பகவான் மேச ராசிக்கு பத்தில் வர்றாரு அப்போ பத்தில் வந்து அவருடைய தன்னுடைய சொந்த வீட்டில் மகர வீட்டில் ஆட்சி பலம் பெறார் இதுவரை மேசராசிக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல உக்காந்த சனி பகவான் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் நிறைய துன்பங்களை கொடுத்துருப்பார் இந்த ரெண்டரை ஆண்டு காலம் நிறைய துன்பங்களை கொடுத்துருப்பாரு இப்போ அவங்களுக்கு ஆட்சி பலம் பெறுறாரு ராசிக்கு பத்தில் போய் பலம் அடைகிறார் இந்த ரெண்டரை வருஷத்தில் நிறைய பேர் வேலையை விட்டு வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க நிறைய பேர் வேலை வேண்டான்னு சொந்த தொழில் செய்யலான்னு போய் சொந்த தொழிலுக்கு மாறியிருப்பாங்க சொந்த தொழில் செய்கிறவங்க நிறையா பேர் வந்து தொழிலெலாம் விட்டு வேலைக்கு போயிருப்பாங்க அதே மாதிரி ஒரு நீண்ட தூர பிரயாணத்துக்கு முயற்சி செஞ்சவங்க ரொம்ப போராடி இருப்பாங்க ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டுக்கு போய் வேலைக்கு போகணும் அப்படின்னு முயற்சி எடுத்தவங்களுக்கு நிறையா மேசராசி அன்பர்கள் சொல்ல முடியாத துயரங்களை சந்தித்து வந்திருக்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் இப்ப சனி பகவான் நற்கர்மாவை நற்பலனை வாரி வழங்க இருக்கிறார் தயவு செய்து பயப்பட வேண்டாம் சனி பகவான் அமர்ந்த வீடு பத்தாம் இடம் என்ற லாப வீடு அவர் பார்க்கக்கூடிய வீடு இது நேர உங்க லக் உங்க ராசிக்கு நேர ஏழாம் பார்வையாக கடகத்தை பார்க்கிறார் ஏழாம் இது வந்து பார்வையை போட்டு வச்சிருக்கேன் நம்பர் சனி பகவான் எந்த வீடுகளை பார்க்குறாருன்னு அப்போ மகரத்தில் உட்காந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்க போகிறார் நிறைய மேசராசி மேச லக்னம் கூட சேர்த்துக்கலாம் நிறைய விரயத்தை சந்திச்சிருப்பீங்க நிறைய விரயத்தை சந்திச்சிருப்பீங்க அந்த விரயத்துக்கு புல் ஸ்டாப் பன்னெண்டாம் இடங்கிற லாஸ் நிறைய சந்திச்சிருப்பீங்க அதுக்கு புல் ஸ்டாப் பத்தாம் இடத்துல தொழில் பகவான் சனி பகவான் வலுப்பெறுகிறார் தொழில் இனிமேல் இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரா இந்த லக் ராசிக்கு நேர ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதே ஏழாம் நம்பர்னு போட்டு வச்சுருக்கேன் ராசியை ஒன்றுன்னு போட்டு சனி பகவானுடைய பார்வை மூன்று ஏழு பத்து அப்போ அவர் நேர ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அது இந்த ராசிக்கு நாலாம் இடம் இந்த ராசிக்கு நாலாம் இடம் ஏதாவது வீடு சொத்து அடமானம் கல்வி கடன் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் ஒரு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்பராக இருந்தால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை கவனச்ச செலுத்தணும் ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கிறனும் கொஞ்சம் ஒரு உணவு பழக்க வழக்க முறை இதெல்லாம் பா மாற்றிக்கிறணும் அதே மாதிரி பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு கேந்திராதிபதி லாபாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒரு கூட்டு தொழில் இது காலபுருஷனுக்கு ஏழாம் இடம் ஒரு கூட்டு தொழில் ஒன்று முயற்சி எடுத்து ஸ்டார்ட் பண்ணி செய்யலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யலாம் அதே மாதிரி சனி பகவான் பார்க்குறது நட்பு வீடு துலாம் வீடு அவர் தான் காலபுருஷனுக்கு பதினொன்று குடையவர் லாபாதிபதி அவர் வந்து இந்த லக்கணத்துக்கு மேசராசிக்கும் மேச லக்னத்துக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு திருமணம் எதேன்னு லேட் ஆகுமா அப்படின்னு ஒரு பயம் பீதி இருக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும் சனி பகவானை பொறுத்தவரை யாருக்கும் தரமாட்டேன்னு சொன்னதே இல்லை தர்றேன் லேட்டாக தர்றேன் இதுதான் அவருடைய சித்தாந்தம் நான் தர்றேன் லேட்டாக தர்றேன் ஏன்னா அவரே ரொம்ப ஸ்லோ அவரே இயற்கையில் ஊனம் பெற்றவர் அதனால் அவர் ஸ்லோவாக தருவார் அவர் தான் உலகத்தினுடைய நீதிமான் முப்பது வருடம் நல்ல நன்றாக வாழ்ந்தவரும் இல்லை முப்பது வருடம் கெட்டுப்போனவரும் இல்லை ஸோ இந்த இது சனி பகவானுடைய சுழற்சியை வச்சு தான் சொல்கிறாங்க அப்போ இந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடம் என்ற அயனசயன போகஸ்தானத்தையும் இந்த ராசிக்கு ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீடு இந்த இந்த மகரத்துக்கு அது பத்தாம் பார்வை சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வை அப்போ கூட்டு முயற்சியால் ஒரு தொழிலும் அதே போல் திருமண வாழ்வும் அதே போல் நாலாம் இடம் என்ற சுகஸ்தானமும் வீடு வண்டி வாகன யோகமும் இந்த சனி பகவான் கொடுப்பார் கூடவே செலவையும் கொடுப்பார் தாயார் வழி வர்க்கத்தில் தந்தை வழி வர்க்கத்தில் ஒரு கர்ம செலவு பாக்கியம் உண்டு ஒரு கர்ம செலவு யாராவது வயதான பெரியவங்க இருக்காங்க ரொம்ப காலமாக உடல்நிலை சரியில்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கர்ம செலவு வரும் இதுவரை மேசராசி அன்பர்கள் நிறைய துன்பத்தை சந்திச்சிங்க நிறையா ஏன்னா இந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு ஆறில் தனுசில் சனி பகவான் போனார் சொத்து கடன் வீட்டுக்கடன் சுகஸ்தான பாதிப்பு மருத்துவ செலவு நிறைய குழந்தைகள் படிப்பில் கல்வியில் தடை போராட்டம் அதெல்லாம் விலகி துன்பமெல்லாம் நீங்கி இன்பமயமாக கூடிய காலம் பொருளாதாரம் சேரக்கூடிய காலம் தொழில் வளம் பெருகக்கூடிய காலம் குழந்தையினுடைய எதிர்காலம் வளர்ச்சி அடையக்கூடிய காலம் ஒரு வெளிநாட்டு பிரயாணம் பன்னெண்டாம் இடத்தை பார்க்கறனால வெளிநாட்டு மூலம் ஒரு ஆதாயம் ஒரு கூட்டு முயற்சியில் ஆதாயம் கண்டிப்பாக இந்த மேசராசிக்கு ரொம்ப 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 அற்புதமான பலன்களை வாரி வழங்க இருக்கிறார் அனுபவிக்க காத்திருங்கள் இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இப்போ யாருக்கெல்லாம் மகர ராசியில் பிறந்தகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மகர ராசியில் குரு சுக்கரன் சூரிய பகவான் இந்த மூணு பேர் இருக்காங்களோ அதே மாதிரி ரிஷபத்தில் குரு சுக்ரன் சூரிய பகவான் யாருக்கெல்லாம் இருக்காங்களோ பிறந்த கால ஜாதகத்தில் அதே மாதிரி கடகத்தில் குரு சுக்கிரன் சூரியன் யாருக்கெல்லாம் பிறந்தகால ஜாதகத்தில் இருக்கிறதோ அதே மாதிரி ராசியில் யாருக்கெல்லாம் குரு சுக்கரன் சூரியன் இருக்கிறார்களோ இவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பொற்காலம் சூரியன் என்பவர் வளர்ச்சி சுக்ரன் என்பவர் அளவான பணம் சுக்ரன் என்பவர் சுகபோகம் குருங்கிறது மிதமிஞ்சிய பணம் அப்போ இந்த இடத்துல யாருக்கெல்லாம் இருக்கோ ரிசபத்தில் கடகத்தில் கண்ணியில் மகரத்தில் யாருக்கெல்லாம் குரு சுக்ரன் சூரியன் இருக்கோ இந்த சனி சனிப்பயிற்சி கண்டிப்பாக சொத்து வாங்குவாங்க பொருளாதாரத்தில் உயர்வாங்க பொருளாதார வளர்ச்சி அவங்களுக்கு ஏற்படும் நிறைவான வாழ்க்கை அமையும் எந்த துன்பமும் இல்லை இதில் ராகி இல்லாம இல்லாமல் இருக்கணும் இந்த கிரகங்கள் மட்டும் இருந்தா அருமையாக இருக்கும் இந்த சனி பயிற்சி இன்பத்தையும் நல்ல வளத்தையும் பெற்று நீண்ட ஆயுளோடு வாழ உங்களை என்றும் வாழ்த்தும் நான் உங்கள் பண்டிட் விஜய் வணக்கம் வாழ்க வளமுடன்